டேய், எங்கள் அக்காவை சும்மா கூட்டா கூட வரமாட்டாடா. இப்போ நான் என்னடா பண்ணுறது? டேய், அதுக்காண்டி நம்ம நான் நிதியாக திரட்ட முடியும். நீ ஏன் நிலமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா. எங்கள் அப்பாவோ சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாரு, அவரை எப்படி நம்ம இங்கே கூப்பிடுறது? சரி மச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு நான் இப்போவே ஒரு அப்பனை செட் பண்ணுறேன், கேட்டியா? ஓகே ஓகே ஓகேடா, வா. என்னப்பா குதிரை வண்டி வேணுமா? குதிரை வண்டி வேண்டாம், நீதான்பா வேணும். என்னப்பா கிண்டல, உனக்கு வயசுல நாலு பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க தெரியுமா? இவனே நீ உன் அஞ்சாவது பிள்ளையாட்ட நினைச்சிக்க. எங்க காலேஜ் பிரின்சிபால் கிட்ட கொஞ்சம் நைனாவாட்ட நடிச்சிக்க. ஆமா ஐயா, கொஞ்ச நேரம் அப்பாவா நடிச்சா போறோம். அம்மா வேணும்னாலும் சொல்லு, நான் என் சம்சாரத்தை இழுத்துட்டு வாறேன். எனக்கு அம்மா வேண்டாம், அப்பாதான் வேணும். இழுத்துட்டு போயிட்டு வம்பு தும்புல மாட்டி விடுகிறீங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. அந்த பயமே வேண்டாம் உனக்கு நாயனா, நீ வா நாயனா. சைட் அடிக்க நல்ல இடம் தான். ஐயோ பீடியானே, யோ நீ அதை முதல்ல ஃபர்ஸ்ட் தூக்கி எறி வை. நீ ஒண்ணுப்பா, 25 காசுக்கு 3. என்னது, நீ எங்கேயோ போயிட்டா? வயசு பயம் பாத்தியா, அப்படிதான் இருக்கும். நான் சொன்னது பீடிய. யோ அத கீழே போடுவை, உமக்கு நான் ரெண்டு கட்டு பீடி வாங்கி தரேன். சத்தியமா வாங்கி தருவியா? வாங்கி தரேன், போடு. போட்டுறட்டா? போட்டுறட்டா? உள்ள வந்து உளராம சொல்லி கொடுத்தத சரியா சொல்லணும். என்ன சரியாம்பா? சார் இது எங்க அப்பா. அம்மாவையும் இழுத்துட்டு வரலான்னு சொன்னேன், பையன் வேண்டான்னு சொல்லிட்டான். பரவாயில்லப்பா.